வெல்கம் டு ஏபி டெய்ல் டைம். நம் கருவினில் நம் நினைவுகள் என்கேஎன்என் ஓட ஸ்கிரிப்ட் 10 பார்ட் பியை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆதி பார்வதி அவர் வில்லா கூட்டிகிட்டு போக என்ன பிளான் பண்ணாரு. பார்வதி கரண்ட் கட் ஆனதும் பெட் அடியில் போனவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. ஆஃப்டர் 2 மினிட்ஸ் இந்த ஒரு சவுண்டும் கேட்கல. பார்வதி கண்ணை திறந்து பார்க்க டோரில் இருந்து ஒரு டியூப் பார்வதி பக்கம் வருது. பார்வதி அதை பார்த்ததும் பயந்து அவங்க கண்களை மூடிக்கொள்ள, ஆஃப்டர் 2 மினிட்ஸ் பார்வதி அவங்க கண்களை திறந்து பார்த்து அங்கே உள்ள டியூப்பை பார்க்குறாங்க. சடனாக அதிலிருந்து லைட்டாக எரிய அதுக்குள்ளே ஜில்லி ஃபிஷ் மூவ் ஆகுது. அதை பார்த்ததும் பார்வதி மெதுவாக அண்டர் தி பெட்லேருந்து வெளியே வராங்க. யாராச்சும் வராங்களான்னு பார்த்து அந்த டியூப்பை எடுக்கலான்னு வேண்டாமான்னு பார்க்குறாங்க. அப்போது கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ஆதி நீட் டவுன் பண்ணி குழந்தை தவழ்ந்து போகிற மாதிரி ஆதி தவழ்ந்து வராரு மெதுவாக. பார்வதி வர்றதை பார்த்து அகெயின் பெட் அடியிலேயே போய் ஹைட் ஆகுறாங்க. ஆதி மெதுவாக வந்து பெட்டில் 5 மீட்டர் தள்ளி உட்காந்து அவர் கையாலேயும் எல்இடி ஜெல்லி ஃபிஷ் அக்வாரியமாக வச்சுருக்கிறாரு. அதை ஆன் பண்ண அந்த டியூப் டிஃப்ரெண்ட் கலரில் க்ளோ ஆக அதில் உள்ள ஜெல்லி ஃபிஷ் மூவ் ஆகுறது. அந்த ஐசியூ வார்டு உள்ள ரூம் கலர்ஃபுல்லாக ஆகுது. அதை பார்த்த பார்வதி அதை பார்க்கணும்னு ஆசை இருக்கவே பார்வதி மெதுவாக பெட் அடியிலேருந்து வெளியே வராங்க. தயங்கி தயங்கி வரதை பார்த்த ஆதி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி எதுவும் தெரியாத மாதிரி அந்த அக்வாரியம் ஷேக் பண்ண அகைன் லைட் க்ளோ ஆகுது, கலர்ஃபுல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் க்ளோ ஆகுது. பார்வதியும் ஆதி பக்கத்தில் அதே 5 மீட்டர் பெட் பக்கத்தில் உட்காந்து ஆதி பார்வதிக்கு ஃபஸ்ட்டு தள்ளிவிட்ட எல்இடி ஜெல்லி ஃபிஷ் அக்வாரியமாக கையில் வச்சு ஆதி கையில் இருக்கிற அந்த எல்இடி ஃபிஷ் அக்வாரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆதி பார்வதி பார்க்குறத பார்த்து ஸ்மைல் பண்ணி, எவ்வளோ அழகான கலர்ஃபுல் லைட்ஸ் என்னோடய தங்கத்துக்கு கிடைக்க கொடுத்து வைக்கல போல். ஆதி ஓர கண்ணால் பார்வதி பார்த்துக்கிட்டு சொல்ல பார்வதி ஆதி கையில் இருக்கிற அக்வாரியமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆதி, சரி என்னோடய தங்கம் எந்த அக்வாரியம் பிடிக்கல போல, ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லி ஆதி மெதுவாக எழும்ப போக பார்வதி பயந்து அவங்க ஷவுட் பண்ண ஆதி என்னன்னு பார்வதியை பார்க்குறாங்க. பார்வதி அவங்க கையை நீட்டி இருக்க ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி, ஓ என்னோடய தங்கத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்த எல்இடி ஜெல்லி ஃபிஷ் அக்வாரியம் வேணுமா? சரி, அப்போ என்னோடய தங்கம் என் கூட ஃப்ரெண்ட் ஆனால் தான் நான் என்னோடய தங்கக்காக ஆசையாக வாங்கின இந்த எல்இடி ஜெல்லி ஃபிஷ் அக்வாரியமை தருவேன் சொல்லி ஆதி ஒரு லிட்டில் ஃபிங்கர் நீட்ட பார்வதி அதை பார்த்து தயங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதிக்கு கை கொடுக்காம அவங்க லெஃப்ட் ஹேண்டு நீட்டி ஆதி கையில் இருக்கிற அக்வாரியமை வேணும்னு கேட்க ஆதி ஸ்மைல் பண்ணி அதை பார்வதி கையில் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து அகெயின் ஆதி பின்னாடி கொண்டு போக அகெயின் அவர் லிட்டில் ஃபிங்கர்ஸை நீட்டி, ஆதி என் தங்கம் என் கூட ஃப்ரெண்ட் ஆனால் நான் எல்இடி அக்வாரியம் என்னோடய தங்கத்துக்கிட்ட கொடுப்பேன் சொல்ல பார்வதி தயங்கி தயங்கி ஆதி கையை நீட்டி இருக்கிறத பார்த்து பார்வதி அவங்க கையோட லிட்டில் ஃபிங்கரை நீட்ட ஆதி அவர் லிட்டில் ஃபிங்கரோட பார்வதி லிட்டில் ஃபிங்கரை கொத்துக்கிறாரு. ஆதி பார்வதியோட லிட்டில் ஃபிங்கர் டைட்டாக பிடிக்க பார்வதி தயங்கி தயங்கி உட்காந்துட்டு அவங்க லெஃப்ட் ஹேண்டை நீட்டி ஆதி கையில் இருக்கிற அக்வாரியமை கேட்க ஆதி ஸ்மைல் பண்ணி எழும்ப பார்க்க பார்வதி தயங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதி அவர் கையில் உள்ள அக்வாரியமை காட்டி மேலே தூக்கி எழும்ப பார்வதி அதை பார்த்து கொண்டு கையில் எல்இடி அக்வாரியம் வச்சுட்டு ஆதி கையில் உள்ள அக்வாரியமை பார்த்து எழும்பி நிற்கிறாங்க. ஆதி ஸ்மைல் பண்ணி அந்த அக்வாரியம் பார்வதி கையில் கொடுத்துட்டு அவங்க கையில் இருக்கிற அக்வாரியம் வாங்கி கொண்டு பார்வதி கைகளை பிடித்து கொண்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி ஆதி கொடுத்த அக்வாரியம் வச்சு ப்ளே பண்ணிகிட்டே ஆதி கூட போகிறாங்க. அட்லாஸ்ட் ஆதி பார்வதி கூட்டிகிட்டு வராரு. ஷாம் ஆச்சரியமாக ஆதியை பார்க்குறாரு. ஆர்னவ் எந்த ஒரு சலனம் இல்லாமல் ஆதியை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஆதி, ஷாம் ஆர்னவ் சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியாது, பட் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் என்னோட வில்லா தங்கிறது தான் சேஃப். ஷாம், ஏன் அது இப்படி சொல்கிறீங்க? பார்வதி என்னோடய தங்கை, அவளை நான் சரியாக பார்த்துக்க மாட்டேன்னுக்காக உங்கள் வில்லாவில் தங்க சொல்கிறீங்களா? ஆதி, நாட் லைக் தட் ஷாம், என்னோடய வில்லா தங்க சொன்னது ரீசன் அங்கே பார்வதி வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும் அண்ட் பார்வதி அங்கே சேஃப் அண்ட் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்காக தான் சொன்னேன். அண்ட் பார்வதி கைடன்ஸ் அப்பா அம்மா கூட இருந்தால் நல்லா இருக்கும், அதான் அவங்களையும் நான் அவங்க கூட கூட்டிகிட்டு வர சொன்னேன்.
உங்களுக்கு இதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா நம்ம இப்போ போகலாம். இல்லை உங்களுக்கு என்னோடய டிசிஷன் சரியில்லை, ஓகே ஷாம் நோ ப்ராப்ளம், ஆனால் என்னோடய தங்கம் என்னோடய பார்வையில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் பார்வதி உங்கள் வீட்டுக்கு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்வதி கைடன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டிசிஷன் இஸ் யோர்ஸ், ஆர்னவ் கார் எடு சொல்லி ஆதி பார்வதி கைகளை பிடிச்சி கார் பேக் சீட் உட்கார வைக்கிறாரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ், ஆதி நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு புதுசாக தெரியுது, பார்வதி என்னோடய வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கணும்னு என்னோடய டிசிஷன், ஆனால் நீங்கள் இப்படி சடனாக டிசிஷன் எடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஐ எம் சாரி ஆதி, என்னால் பார்வதி உங்கள் ஜூப்ளியை வில்லா கூட்டிகிட்டு போக நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பார்வதி என்னோடய சிஸ்டர், நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் என்னோடய பார்வதி இருப்பாள். ஷாம் ஆதி நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்க, நான் பார்வதி கூட பேக்கில் உட்காந்துக்கிறேன் சொல்லி ஆதி பதில் எதிர்பார்க்காம பார்வதி பக்கத்தில் ஷாம் உட்காராரு. ஆர்னவ் ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி ஸ்டாஸ் ஆர்னவ், ஆதி கன்ஃபியூஷன் அண்ட் ஒரு வித ஃபீலோட ஃப்ரண்ட்டில் உட்காராரு. ஃப்ரண்ட் மிரர் பார்வதி பார்த்துட்டே உட்கார ஆர்னவ் ட்ரைவ் பண்ணுறாரு. ஷாம் ஆர்னவ் நீங்கள் நான் சொல்கிற அட்ரஸ் போகிறீங்களா? ஆர்னவ் ஆ ஓகே ஷாம். ஆதி கன்ஃபியூஸாக திரும்பி ஷாமை பார்க்குறாரு, ஆனால் ஷாம் ஆதியை பார்க்கலை. ஷாம் பார்வதி அக்வாரியம் வச்சு ப்ளே பண்ணிவிட்டு வரதை ரசித்து பார்க்குறாரு. பார்வதி அதை ப்ளே பண்ணிகிட்டே அப்படியே தூங்குறாங்க. ஆதி அதை மிரரில் பார்த்து ஆர்னவ் கிட்ட கார் ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. ஆர்னவ் காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஆதி பேக் சைட் போய் அவர் லக்கேஜ் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்னீஸ் வைப்ரேட்டிங் கிஷன் எடுத்துகிட்டு வந்து பார்வதி இருக்கிற பிளேஸ்க்கு வராரு. டோர் ஓப்பன் சத்தம் இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்வதி லிஃப்ட் பண்ணி அந்த பில்லோ வைக்கிறாரு. ஷாம் ஆதி என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு நெக் பெயின் வரப்போகுது, பார்வதி என்னோடய ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிட்டோம் சொல்ல ஆதிக்கு பார்வதி ஹாஸ்பிட்டல் நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஆதி டச் பண்ணும்போது பார்வதி அவங்க ட்ரெஸ்ஸாக இருக்க பார்த்தது. ஆதி இல்லை ஷாம், அவங்களுக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், டோன்ட் வரி, இந்த பிலோ இருக்கிறதுனால நெக் பெயின் வராது, இட்ஸ் மேக்கர் கம்ஃபர்ட் ஒன்லி. சரி ஓகே போகலாமா கேட்டுட்டே ஆதி வந்து காரில் உட்கார்றாரு. ஷாம் ஆதி பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அஸ் அ பிரதராக பார்வதிக்கிட்ட அவர் கேர் பண்ணி பார்த்துக்கிறத அவர் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அட் லாஸ்ட் ஆர்னவ் ஆதி ஷாம் ஒரு வித ஃபீலிங்ஸோட ஆர்னவ் ஷாம் சொன்ன அட்ரஸ்க்கு வராங்க. ஆதி என்ன ஆர்னவ் இங்கே நிறுத்தியிருக்க, நம்ம வில்லா போகலையா? ஷாம் நான் தான் ஆதி ஆர்னவ் கிட்டே சொல்லி இங்கே நிறுத்த சொன்னேன். ஐ எம் சாரி ஆதி, என்னால் உங்கள் டிசிஷன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பார்வதி என்னோடய சிஸ்டர் நினச்சி தான் நான் அவங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணேன், இப்போது அவங்க எங்கள் கூட ஸ்டே பண்ணுறது தான் எனக்கு சரியாக படுது. அண்ட் மோஸ்ட் சோஃபி மாதிரி பார்க்க வேணா பார்வதி இருக்கலாம், ஆனால் இவங்க உங்கள் சோஃபியாக முடியாது, உங்களுக்கும் பார்வதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, போது எதுக்காக நீங்கள் அவளை உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்க பார்த்துக்கணும் நினைக்கிறீங்க? ஆதிக்கு சுருக்குன்னு ஊசியால் குத்துற மாதிரி இருக்குது. ஷாமோட கேள்விகள் எல்லாம் நியாயமாக இருந்தாலும் ஆதியால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அட் அ டைம் ஆதியும் தனக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாத பார்வதியையும் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு ஒரு தாட் வரவே ஆதி ரொம்ப கன்ஃபியூஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிறாரு. ஆதி திரும்பி பார்வதி ஃபேஸ் பார்க்க ஆதி ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள். அவரால் ஷாம் சொன்ன டிசிஷன் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஷாம் ஆதி ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதுவும் சொல்லாமல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்வதியை தூக்குறாரு. ஆதி அதை பார்த்ததும் அவருக்கு பெயினிங்காக இருக்குது. ஆதி இறங்க பார்க்குறாரு. ஆர்னவ் ஆதி கைப்பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஆர்னவ் ஆதி என்ன பண்ணுற, புரிஞ்சுதான் பண்ணுறியா? ஷாம் பேசுனதில் எந்த தப்பும் இல்லை, சோஃபி மாதிரி பார்வதி இருக்கலாம், ஆனால் அவங்க உன்னோட சோஃபியாக முடியாது. பார்வதி பாத்தியா, அவங்க வீடு வரைக்கும் விட்டியே அதோட விடு ஆதி, இனிமேல் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆதி கண் கலங்க ஆர்னவை பார்க்குறாரு. ஆதி ஆர்னவ் நீயும் இப்படி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆர்னவ் நீ சொன்னது சரிதான், சோஃபி மாதிரி இருக்கிற பார்வதி என்னோடய சோஃபியாக முடியாது, ஆனால் சோஃபி போல் இருக்கிற பார்வதி விட்டுட்டு வர எனக்கு விருப்பம் இல்லை. என்ன தான் என்னோடய மைண்டு இவ சோஃபி இல்லை பார்வதி சொன்னாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னோடய ஹார்ட் பெயின் விட எந்த பெயின் தான் எனக்கு அதிகமாக ஆகுது. ஆர்னவ் பார்வதி சோஃபி பண்ண டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கலாம், ஏன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் போர்ன் அண்ட் பாட்டப் ஆகியிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, சோஃபியும் பார்வதியும் ஒரு ஆட்டிசம் கேர்ள். சோஃபியை 8 வயசுலேருந்து என்னோடய கைக்குள்ளே வச்சு என்னோடய குழந்தையாக பார்த்த எனக்கு ஒரு ஆட்டிசம் சைல்டு எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆர்னவ். பட் என்னால் ஷாம் டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஆர்னவ் ஆதி ப்ளீஸ் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாத, அவங்க உன்னோட சோஃபி இல்லை, அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அண்ட் அவங்க ஷாமோட சிஸ்டர், ஷாமுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, பார்வதி கேர் பண்ணி பார்த்துக்க, ஸோ சைலண்ட்டாக இரு. நம்ம சென்னை போகணும், ஞாபகம் இருக்குல்ல, அம்மா சொன்னது எல்லாம் நினச்சி பார்த்து சென்னை போக ரெடியாக இரு. இப்போ இறங்கு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஆர்னவ் கோபமாக பேசிவிட்டு காரை விட்டு இறங்குறாரு.
ஆதி ஒரு செக் ஆர்னவோட கோபத்தை பார்த்து ஷாக் ஆகிறாரு. சடன் லோவாக ஃபீல் பண்ணுறாரு. ஆதியும் ஆர்னவ் கூட இறங்கி ஷாம் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஷாம் பார்வதி லிஃப்ட் பண்ணி அவர் ரூம் படுக்க வைக்க போக சுந்தரம் சாவித்திரி ஷாம் ரூம் வராங்க. பார்வதி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சுந்தரம், ஷாம் யார் இவங்க? அப்பா அம்மா, நான் இதை பற்றி அப்புறம் மேல் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், இப்போ நம்ம வெளியே போகலாம் சொல்ல. அப்போது ஆதி ஆர்னவ் ஷாம் ரூம் வராங்க. ஷாம் பார்வதி பிளாங்கெட் கவர் பண்ணி விட்டு பார்வதி கையில் இருக்கிற ஆதி கொடுத்த அக்வாரியம் டியூப் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதை பார்த்தா ஆதிக்கு சுருக்குன்னு வலிக்குது. சோஃபிக்காக ஆசையாக வாங்கின ஒன்று பார்வதி கிட்டே ப்ளே பண்ண கொடுத்ததை ஷாம் எடுக்க பார்க்குறத பார்த்து அவர் உடஞ்சி போய் நிற்கிறாரு. ஆதி போய் ஷாம் தடுக்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆர்னவ் ஆதியை ஸ்டாப் பண்ணுறாரு. ஆதி திரும்பி ஒரு வித ஏக்கத்தோட, என்னோட குழந்தைடா, அவளுக்காக நான் ஆசையாக கொடுத்தது, ஷாம் எடுக்க பார்க்குறாரு. சொல்கிற மாதிரி ஆர்னவை பார்க்க ஆர்னவ் ஆதியை பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் கையை விடுறாரு. ஆதி வேகமாக சுந்தரம் சாவித்திரி கூட பார்க்காம ஷாம் பக்கத்தில் வந்து ஷாமை தடுத்து, ஆதி என்ன பண்ணுறீங்க ஷாம்? இப்போ நீங்கள் சடனாக எடுத்தால் அவன் முழிச்சிட்டு பயப்பட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தூங்கும் போது அவங்க கிட்டே இருந்து இப்படி நடந்துக்காதீங்க சொல்லி ஆதி பார்வதி பிளாங்கெட் கவர் பண்ணி விட்டு அவர் தலையை வருடி விடுறாரு. சுந்தரம் சாவித்ரி ஷாக் ஆதித்யான்னு கூப்பிட ஆதி அப்போ தான் அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இங்கே? சுந்தரம், என்னப்பா அன்னைக்கு தானே எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, இது எங்கள் வீடு தான்ப்பா. ஆதி ஷாக். அப்போ ஷாம், சுந்தரம், ஷாம் எங்கள் பிள்ளைப்பா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாரு. ஷாம், அப்பா ஆதி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சாவித்ரி, ஆண்டா, ஒரு நாள் தம்பி மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க, நாங்கள் தான் இவரை நம்ம வீட்டுக்கு அழைத்து வந்தோம். உனக்கு எப்படிப்பா ஆதியை தெரியும்? ஷாம், இல்லைம்மா, ஜஸ்ட் மார்னிங் ஒரு திருட்டு கேஸ் விஷயத்தில் தான் நான் ஆதியை மீட் பண்ணேன், அப்போந்தான் அவர் எனக்கு பழக்கமானார். சுந்தரம் மைண்ட் வாய்ஸ், நல்லதாக போச்சு, இன்னைக்கு ஆதி தம்பிக்கிட்ட ஷாம் பற்றி சொல்ல வேண்டியதுதான். ஆர்னவ், ஆதி டைம் ஆகுது, கிளம்பலாமா கேட்க ஆதி பார்வதியை ஒரு முறை பார்த்துட்டு ஆர்னவை பார்க்குறாரு. ஆர்னவ் கோபமாக, ஆதி வா போகலாம், டைம் ஆகுது, உனக்கு ரெஸ்ட் தேவை, கொஞ்சம் கண்டிப்பாக சொல்ல. ஆதி எதுவும் சொல்ல முடியாமல், ஆதி சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம், ஷாம் நாங்கள் போயிட்டு வரோம், பார்வதியை பார்த்துக்கோங்க, எதா இருந்தாலும் கால் பண்ணுங்கள் சொல்லி ஆதி கிளம்ப பார்க்குறாரு. சுந்தரம், தம்பி ஒரு நிமிஷம் உங்கள் கிட்டே தனியாக பேசணும். ஆதி ஆர்னவ் ஷாம் புரியாமல் பார்க்குறாங்க. ஷாம், அப்பா என்ன விஷயம்ப்பா? சுந்தரம், ஒன்றும் இல்லை ஷாம், சும்மா தம்பிக்கிட்ட பேசணும், நீ அந்த பொண்ணுக்கு வேண்டியதை பாரு, தம்பி என் கூட கொஞ்சம் வரீங்களா கேட்க ஆதியும் ஓகேன்னு போகிறாரு. ஆஃப்டர் ஆஃப் அன் அவர் ஆதி கண் கலங்க ரூமை விட்டு வெளியே வராரு. ஆதி ஒரு வித ஃபீலிங்கோட ஷாம் ரூம் போக அங்கே ஷாம் பார்வதி பக்கத்தில் இருந்து அவர் தலையை வருடி விட்டுட்டு இருக்காங்க. ஆதி ஷாம் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஷாம் ஆதியோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி திரும்ப, என்னாச்சு ஆதி? ஆதி தேங்க்ஸ் ஷாம் சொல்லிட்டு ஷாம் ஹக் பண்ணிக்கிறாரு. ஷாமுக்கும் ஒன்றும் புரியலை, அப்படியே நிற்கிறாரு. ஆர்னவ் கன்ஃபியூஸாக இருக்குது. சுந்தரம் சாவிமா ஹாப்பியாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 2 மினிட்ஸ் ஆதி எதுவும் சொல்லாமல் ஆர்னவ் கார் எடுக்க சொல்லிவிட்டு வெளியே போய் காரில் உட்கார்றாரு. ஆர்னவ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ணுறாரு. ஆதி சுந்தரம் சொல்கிறத நினச்சி பார்க்குறாரு. தம்பி, ஷாம் தான் உங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், நீங்களும் அவரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ. சுந்தரம் ஆதிக்கிட்ட காம்பிக்க ஆதி ஷாக்காக சுந்தரமாக பார்க்குறாரு. சுந்தரம், ஆமாம் தம்பி, ஷாம் எங்கள் பிள்ளை இல்லை, ஷாம் நாங்கள் பஸ் பிளாஸ்டில் தான் பார்த்தோம். ஷாம் 14 இயர்ஸாக இருக்கும்போது பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு பஸ் பிளாஸ்ட் ஆகும்போது தான் நானும் சாவித்திரியும் ஷாமை காப்பாற்றி எங்கள் கூட எங்கள் மகனாக வளர்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஷாம் 1 இயர் கோமாவில் இருந்து அப்புறம் தான் கண் முழித்தான். அப்போ தான் தெரியும் ஷாம் பஸ் பிளாஸ்ட் ஆனதில் தலை அடிபட்டு எல்லாம் மறந்து போயிட்டான். ஆதி ஷாக்குடு.